பிஜி போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய நண்பர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரையும் டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனல் உங்களை வரவேற்கின்றது. இன்னைக்கு நம்மளுடைய டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனலில் லெசன் நம்பர் 8 பிஜி டிஆர்பி ஆல் சப்ஜெக்ட் சைக்காலஜி எபிசோடு 2 அந்த மீதமுள்ள பார்ட் நம்ம பார்த்துக்கலாம். அதில் கரிகுலம்னா என்ன, சிலபஸ்னா என்ன, என்னென்ன மாடல்ஸ்லாம் இருக்குது, யார் யார் கொடுத்துருக்கா, ப்ரோக்ராம்டு லேர்னிங்னா என்ன, எஜுகேஷனல் டெக்னாலஜி, டெக்னாலஜி இன் எஜுகேஷன், அதில் ஹார்ட்வேர் அப்ரோச், சாஃப்ட்வேர் அப்ரோச், சிஸ்டம் அப்ரோச்னா என்ன, அப்புறம் கிளைடர்னுடைய திட்டம், நேர்வழி திட்டம், மைக்ரோ டீச்சிங், மேக்ரோ டீச்சிங், டீச்சிங் எய்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குது, என்ன மாதிரியான மாடல்ஸ்லாம் இருக்குது, அப்புறம் டெக்னாலஜி இன் எஜுகேஷனில் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது, யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த டீச்சிங் எய்ட்ஸில் உள்ள பல்வேறு வகையான வகைகள் என்னென்ன, பாடத்திட்டம்னா என்ன, அழகு திட்டம்னா என்ன, ஆண்டு திட்டம்னா என்ன, ஹெர்பர்ட் ஹார்ட்னுடைய அவருடைய பாடத்திட்டத்தினுடைய படிநிலைகள் என்னென்னலாம் இருக்குது, அதில் என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்குது, அப்புறம் பெஞ்சமின் ப்ளூம்ஸினுடைய டெக்னாலஜி, இன்றைக்கி நாம் எழுதுகிற லெசன்ஸ் பிளான் எப்படி எழுதுகிறோமோ அவர் கொடுத்த அந்த பெஞ்சமின் ப்ளூம்ஸினுடைய டெக்னாலஜி, அப்புறம் டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட், அதாவது அச்சீவ்மெண்ட் டெஸ்ட், ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், இது சம்மந்தமான பதிவுகளை தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட நம்ம சைக்காலஜியும் சரி எஜுகேஷனும் சரி முடிவுக்கு நமக்கு வருது. இந்த நாம் கொடுத்துருக்கக்கூடிய சைக்காலஜி சம்மந்தமான பதிவுகளும் எஜுகேஷன் சம்மந்தமான பதிவுகளும் பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து நினைவுக்கு வந்துடும். இதுவரைக்கும் சைக்காலஜி மற்றும் எஜுகேஷன்ஸ் பார்க்காதவங்களுக்குடைய அனைத்து பாடத்தினுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், பார்த்து பயனடைஞ்சுக்குங்க. இதுவரைக்கும் நம்மளுடைய டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே தர்ற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாருங்கள் நண்பர்களே, நம்மளுடைய முழுமையான பதிவிற்கு செல்லலாம். முதல்ல கலைத்திட்டம், அதாவது கரிகுலம் அப்படின்ற சொல், குரேரே அதாவது CURRERE அப்படின்ற லத்தீன் சொல்லுன்னு வந்தது, இதுக்கு பேர் ஓடுகளம் அல்லது ஓடும் பாதை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது லட்சியத்தை அடைவதற்காக இந்த கலைத்திட்டம் என்றும் ஓடும் பாதையை கலக்கணும். கலைத்திட்டமானது ஒரு ஒட்டுமொத்த அனுபவம், டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ். பட் அதே சமயம் சிலபஸ் அப்படின்னு சொல்கிறது மூன்று பரிணாமங்கள் உடையது, திட்டம் விட்டபடி மற்றும் பின்பற்றப்படும், ஒரு வருடம் அல்லது ஒரு பருவத்திற்காக தயார் செய்வது. இது கலைத்திட்டத்தினுடைய ஒரு பகுதி தான், ஒரு பார்ட். ஆனால் கலைத்திட்டல் என்பது மொத்த கற்றல் அனுபவங்களை விளக்கக்கூடியது, மொத்த படிப்பிற்கு தயாராகுவது. இந்த கலைத்திட்ட மதிப்பீட்டினுடைய மாதிரிகள், கரிகுலத்தினுடைய மாடல் அப்படின்னு சொன்னிங்கன்னா, டைலர்ஸ் மாடல், ஸ்டேக் முகத்தோற்றல் மாடல், அடுத்து ஸ்டீல் பீம் மாடல், அதாவது CIPPன்னு சொல்லக்கூடிய மாடல், பின்னணி சூழல், உள்ளீடு, செயல்முறை, வினைப்பயன், அதாவது கான்டெக்ஸ்ட், இன்புட், ப்ராசஸ் அண்ட் ப்ராடக்ட்னு சொல்லக்கூடியது. இதில் மூணு இருக்குது, விரிவாக வர்ணித்தல், விவரங்களை பெறல், அறிக்கை வழங்குதல். அடுத்து நாலாவதாக ஹில்டா தபாவின் மாதிரி மாடல், ஹில்டா தபா மாடல், அடுத்து ஸ்க்ரீவன் மாடல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 மாடல் அந்த கரிகுலம் எப்படி பண்ணணும், ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்றதுக்குள்ளே மாடல் இருக்குது. பொதுவாக பாட புத்தகத்தை மதிப்பீடு செய்வதற்கு இந்த முக்கியமான காரணிகள் என்னென்னு பார்த்தோம்னா, நோக்கம் மற்றும் பயனாளிகள் யார், துல்லியம் மற்றும் நம்பகத்தன்மை, குறிக்கோள்கள், நிகழ்வுகள், முழுமையானது, ஆளுமை. இதை கொண்டு தான் நம்ம வந்து இந்த பாட புத்தகத்தை முடிவு பண்ணுவோம். அப்போது இந்த பாட புத்தகத்தை முடிவு பண்ணும்போது முக்கியமாக நமக்கு என்னென்ன டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது கல்வி நுட்பவியல், எஜுகேஷ்னல் டெக்னாலஜி. பொதுவாக அந்த எஜுகேஷ்னல் டெக்னாலஜியில் டெக்னா அப்படின்னு சொல்கிறது வந்து கிரேக்க சொல், அது அப்படின்னா கலை அப்படின்னு சொல்வதாகும். இந்த டாக்டர் ஜே சிங் அப்படின்றவர் கல்வி நுட்பவியலை இரு முக்கிய பிரிவுகளாக பிரிக்கிறார், கல்வியல் நுட்பவியல், கல்வியின் நுட்பவியல், அதாவது டெக்னாலஜி இன் எஜுகேஷன், டெக்னாலஜி ஆஃப் எஜுகேஷன். டெக்னாலஜி இன் எஜுகேஷன் அப்படின்னு சொன்னால் கற்பித்தலுக்கும் கற்றலுக்கும் பயன்படுவது. இதில் உங்களுக்கு இந்த டெக்னாலஜிக்கு என்ன பயன்படும் அப்படின்னா, ஹார்ட்வேர் நமக்கு வந்து பயன்படும். ஹார்ட்வேர்னால் உங்களுக்கே தெரியும் என்னென்ன நம்ம படிப்புக்காக பயன்படும்னா, கணிப்பொறி, ப்ரொஜெக்டர், ரேடியோ, டிவி, விசிஆர், டிவிடி, டிபிபி, அப்புறம் ஓவர்ஹெட் ப்ரொஜெக்டர், ஸ்லைடு ப்ரொஜெக்டர், இதை பூராத்தையும் நம்ம வந்து சொல்லலாம். பட் கல்வி இன் நுட்பவியல், அதாவது டெக்னாலஜி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னா, கற்பிக்கும் போது பயன்படுத்தக்கூடிய நுணுக்கங்கள், அப்புறம் வந்து சைக்காலஜிக்கல் யுக்திகள், மாணவர்கள் கவனத்தை கவரும் வழிமுறைகள், இதில் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் அப்ரோச், அதாவது மென்பொருள் நாம் யூஸ் பண்ணுவோம். அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, பொருட்கள், மாடல் மாதிரிகள், உண்மை பொருட்கள், பொம்மலாட்டம், அப்புறம் வந்து முப்பரிமாண காட்சி அமைத்தல், ஃபோட்டோஸ் காமிக்கிறது, வரைபடங்கள், விளக்கப்படங்கள், கருத்துப்படங்கள், மாதிரிகள், அப்புறம் வந்து ஸ்லைடு ப்ரொஜெக்டர், ஓஹெச்பி,
ஃபிலிம் ஸ்ட்ரிப்பு கொடுக்கறது, எல்லாம் ஓல்டு மாடல். இப்போது நாம் எல்லாமே வந்து எல்சிடி மானிட்டர் போட்டு எல்லாம் பண்ணுறோம். பழசு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கரும்பலகை, பிளானல் போர்டு, செய்தி பலகை, நோட்டீஸ் போர்டு, காந்த பலகை, துணை பலகை, நீட்சி பலகை, இது கூட வந்து இந்த டீச்சிங் டெக்னாலஜி இன் எஜுகேஷனும் டெக்னாலஜி ஆஃப் எஜுகேஷனும் நமக்கு கொடுக்கக்கூடியது. இது போக பார்த்திங்கன்னா படங்கள், மின் அட்டைகள், சுவரொட்டிகள், அப்புறம் கார்ட்டூன், அதாவது கேலி சித்திரம், இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிக்கிறான். சிஸ்டம் அப்ரோச்னா உங்களுக்கே தெரியும், இன்புட் ப்ராசஸ் அண்ட் அவுட்புட் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சிஸ்டம் அப்ரோச். அடுத்ததாக வந்து ப்ரோக்ராம்ட் லேர்னிங் அப்படின்னு பார்த்துடலாம். ப்ரோக்ராம் லேர்னிங்கை வந்து உருவாக்குனவர் ராபர்ட் எம் ஹாக்னே அப்படின்னு சொல்கிறோம். கற்போரின் நடத்தையில் மாற்றத்தை உருவாக்குவதுதான் இந்த ப்ரோக்ராம்டு லேர்னிங். திட்டமிட்டு கற்றல், திட்டமிட்டு கற்றல் உண்மை வரையறை திறன்களை வளர்க்க உதவுவது. இதில் பார்த்திங்கன்னா நாலு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கோட்பாடு இருக்குது. பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்மால் ஸ்டெப், பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஆக்டிவ் ரெஸ்பாண்டிங், பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இமீடியட் கன்ஃபர்மேஷன் அண்ட் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் செல்ஃப் ஃபேஸிங் அண்டு பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் எவாலுவேஷன். இதுதான் வந்து இந்த திட்டமிட்டு கற்றல். சிறுபடிகள் கோட்பாடுன்னு சொல்கிறது இந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் போடுறது. இதில் வகைகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நேர்வழி திட்டம் அல்லது புறவழி திட்டம், லீனியர் ப்ரோக்ராமிங் அல்லது எக்ஸ்டென்சிவ் ப்ரோக்ராமிங், கிளைவழி திட்டம் அல்லது அகத்திட்டம்னு சொல்லக்கூடிய பிரான்ச்சு ப்ரோக்ராமிங், அடுத்து நிரல்வழி திட்டம் அல்லது மெத்தட்டிக்ஸ் திட்டம் அப்படின்னு ஒரு மூன்று விதமான திட்டம் இருக்குது. நேர்வழி திட்டத்தை உருவாக்குனது பிஎஃப் ஸ்கின்னர் 1954 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மெயினாக எப்படின்னா சிறிது சிறிதாக விடையை மாற்றியமைத்து விடையை பெறும் முறையாகும். உதாரணமாக வந்து ஒரு பையனுக்கு வந்து ஒரு ஒரு பொருளை காமிச்சு அந்த அல்லது ஒரு பொருளை பற்றி சொல்ல போகிறோம், அந்த என்ன பொருள்னு அவன் வாயிலிருந்தே நம்ம வந்து உருவாக்குறது. உங்கள் ஊர் என்ன அப்படின்னு கேக் டைரெக்டாக கேட்குறதுக்கு பதிலாக நீ பிறந்த ஊர் எது, இப்போ நீங்கள் வசிக்கிற ஊர் எது அப்படின்னு இன்டைரக்டாக கேள்வி கேட்டு, இல்லை உங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஊரெல்லாம் பேர் என்ன அந்த மாதிரி கேட்டுட்டு கடைசி அவன் வாயாலே அந்த ஆன்சர்ஸை சொல்ல வைக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஊக்குவித்தல் இல்லாமல் இருக்கும், கட்டுப்படுத்தப்பட்ட விடைகள் இருக்கும், ஆசிரியர் மேலாண்மை செய்தல் நிறைய சிரமம் ஏற்படும். மாணவருடைய மைய கோட்பாட்டுக்கு இது நேர் எதிரானது. ஆனால் பலன் பார்த்திங்கன்னா உடனடியாக கிடைக்கும், வேகமான பின்னூட்டம் கொடுக்கறது, பாடப்பொருளை படிப்படியாக நிலைப்படுத்தப்படுகிறது, தனித்திறன், அது வந்து நல்ல கற்கக்கூடிய மாணவர்களுக்கு பயன்தரும், மெல்ல கற்போருக்கு வந்து இது அவ்வளவு நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. அடுத்து கிளைவழி திட்டம் கொண்டு வர வந்து க்ரௌடர் அப்படின்றவர், நார்மன் ஏ க்ரௌடர் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. கணினி போன்ற எந்த விதமான புறக்கருவிகளையும் இன்றி மாணவர் தேவையை பூர்த்தி செய்வதுதான் இந்த திட்டம். இதனுடைய கோட்பாடு பார்த்திங்கன்னா வழிபாட்டு கோட்பாடு, குறையறி கோட்பாடு, தீர்வுகான் கோட்பாடு அப்படின்னு மூன்று இருக்குது. அதில் முன்னோக்கு கிளைவழி திட்டம், பின்னோக்கு கிளைவழி திட்டம் அப்படின்னு இருக்குது. அடுத்தபடியாக மைக்ரோ டீச்சிங்னா என்ன, மேக்ரோ டீச்சிங்னா என்ன. மைக்ரோ டீச்சிங்கை இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் 1963 ஸ்டேன்ஃபோர்டு பல்கலைக்கழகத்தினுடைய ஏடபிள்யூ டிவைட் ஆலன். இவரை நம்ம என்னன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா நுண்ணிலை கற்பித்தலின் சந்தை, மைக்ரோ டீச்சிங்குடைய தந்தைன்னு சொல்லுவோம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது டபிள்யூடி ஆலன் அப்படின்றவர் தான். அடுத்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இதை முதன் முதல்ல கொண்டு வந்தது டிடி திவாரி 1967 அரசினர் மத்திய கற்பித்தல் நிறுவனத்தில் இந்த நுண்ணியல் கற்பித்தலை ஆராய்ச்சி செய்வர். அப்போ நுண்ணிலை கற்பித்தலின் தந்தை அப்படின்னு சொன்னோம்னா டிடபிள்யூ ஆலன். கற்பித்தல் முறைகள்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோ டீச்சிங் அடுத்ததாக இருக்குது. மேக்ரோ டீச்சிங் பார்த்தீங்கன்னா பொதுவாக 40-60 நிமிடங்கள் அடங்கக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கருத்து மட்டுமே எடுக்கப்படும், மாணவர்களின் எண்ணிக்கையை வந்து வச்சுக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிடங்களுக்கு வந்து இது இருக்கும். கற்பித்தல் 6 நிமிடம், பின்னூட்டம் 6 நிமிடம், மறுதிட்டமிடல் 12 நிமிடம், மறுபடியும் கற்பித்தல் 6 நிமிடம், மறு பின்னூட்டம் 6 நிமிடம்னு சொல்லி இந்தியாவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 36 நிமிடங்களுக்கு இதை செஞ்சு விளக்குறாங்க. இந்த நுண்ணிலை கற்பித்தலில் அதாவது வந்து மைக்ரோ டீச்சிங்கில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கான்செப்ட், ஒரே ஒரு திறன் மட்டும்தான், ஒரு ஸ்கில் மட்டும்தான் எடுக்கப்படும். மாணவர்கள் பார்த்தீங்கன்னா 5-10 நல்லா நோட் பண்ணிங்க. அந்த இதில் உடைய எண்ணிக்கை மாணவர்கள் வேறு, இங்கே உள்ள எண்ணிக்கை மாணவர்கள் வேறு. கற்பித்தலின் கால அளவு மைக்ரோ டீச்சிங் 5-10 நிமிடங்கள், ஒரு குறிப்பிட்ட திறனை கொண்ட கற்பித்தல் நடைபெறுது, ஒரே ஒரு ஸ்கில்லு தான். ஃபீட்பேக் வழங்குவதன் மூலம் பாடப்பகுதியை நம்ம வந்து நல்லா மாற்றி அமைச்சிடலாம். இதில் பார்த்திங்கன்னா நிறையா நமக்கு ஸ்கில்லு கிடைக்கும், கற்பித்தல் திறன்களில் வந்து நிறையா கிடைக்கும். இந்தியாவில் என்கே ஜாங்கிரா அண்ட் அஜித் சிங் என்பவர்கள் 1979 20 வகையான நுண்ணிலை கற்பித்தல் திறன்களை வகைப்படுத்தினாங்க. உங்களுக்கு தெரியும் ஸ்கில் ஆஃப் எக்ஸ்பிளைனிங், ப்ரோபிங், இல்லஸ்ட்ரேட்டிங் வித் எக்ஸாம்பிள், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், ஸ்டிமுலஸ், யூசிங் பிளாக் போர்டு, ஜெஸ்டர்ஸ், மூமெண்ட்ஸ், குரலை மாற்றி சொல்கிறது, ஃபோக்கஸ் பண்ணுறது, கலந்துரையாடல் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா இருக்குது, அது நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், வலுவூட்டல் திறன், நேர்மொழி மற்றும் மறைமொழி சாரா வலுவூட்டிகள்,
சைகை செய்கிறது, புன்சிரிப்பு செய்கிறது, தலையாட்டுறது, கைதட்டுறது, அடுத்து பாராட்டுறது, ஏற்றுக்கொள்ளுதல், எதிர்மறையான சரி தவறில்லை தவறுன்னு சொல்கிறது, சரியில்லைன்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து எதிர்மறையான அல்லது சைகை பண்ணுறது, நோன் மண்டையாட்டுறது, இந்த மாதிரிலாம் வந்து வலுவூட்டல் திறன்கள். விளக்குதல் திறன் பார்த்திங்கன்னா தொடர்புடுதல், எடுத்துக்காட்டுடன் விளக்குதல், ஒப்பிட்டு வேறுபடுத்தி கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட்னு சொல்லக்கூடியது, மையக்கருத்தை திரும்ப சொல்கிறது, இது புறாமே பார்த்திங்கன்னா இருக்கும். அடுத்து ப்ரோபிங் கொஸ்டின்ஸ்னால் என்ன தூண்டல், அவங்கள ஊக்குவித்தல், மேலும் செய்திகளை அவங்ககிட்ட வந்து வரவழைத்தல், தொடர்பு படுத்துதல், இதெல்லாமே நம்ம சொல்லிடுறோம். இந்த நுண்ணிலை கற்பத்தில் உள்ள சுழற்சி தான் திட்டமிடுதல், கற்பித்தல், பின்னூட்டம், மறு திட்டமிடுதல், மறு கற்பித்தல், மறு வலுவூட்டல், இதுதான் இந்த நுண்ணிலை கற்பித்தல் பயிற்சியில். இந்த நுண்ணிலை கற்பித்தல் பயிற்சியில் அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸுக்காக எட்கர் டேல் அப்படின்றவர் ஒரு 10 விதமான இதை சொல்கிறாரு. அவரோட எப்படின்னா, பயனுள்ள நேரடி அனுபவம், மறைமுக அனுபவம், நாடக பண்பேற்பு, செய்து காட்டுதல், களப்பயணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 கொடுத்துருக்காரு. நேரடி அனுபவம்னா சோதனை செய்தல், களப்பணி ஆற்றுதல். அப்புறம் விகாரியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், கண்காட்சி படங்கள் மூலமாக சொல்கிறது. குறியீடு அனுபவம்னா வார்த்தை மற்றும் குறிகளை காட்டுறது. அடுத்து வகுப்பறையில் கருத்தலாவுதல், கிளாஸ் ரூம் இன்டராக்ஷன் அனாலிசிஸ் எப்படி சொல்கிறது அப்படின்னா, நெடு பிளாண்டஸ் அப்படின்றவர் முதன் முதலாக இந்த வகுப்பறையில் நிலவும் பேச்சுக்களை ஆராய்ச்சி செய்கிறாரு. இவர் கண்டறிந்த பேச்சு பகுப்பாய்வு பிளாண்டஸ் கருத்தலாவுதல் பகுப்பாய்வு என வகைப்படுத்தப்படும். பிளாண்டஸ் இன்டராக்ஷன் அனாலிசிஸ் கேட்டகரி சிஸ்டம் FIACS நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் என்னென்ன உத்திகள் இருக்குன்னா, 1959 மினசோட்டா பல்கலைக்கழகத்தில் வந்து இந்த பிளாண்டஸ் வந்து இதை கண்டறிகிறார். இது ஒரு அப்சர்வேஷன் டெக்னிக், அவ்வளோதான். 10 வகையான நடத்தைகள் இருக்கிறதா சொல்கிறார். என்னென்னா, குறை கூறுதல், கட்டளையிடுதல், விரிவுரையாற்றுதல், கேள்வி கேட்டல், மாணவர்களின் கருத்தை ஏற்றலும் பயன்படுத்துதலும், பாராட்டுதல், ஊக்கப்படுத்துதல், எல்லாமே நம்ம கிளாஸ் ரூம் டெக்னாலஜி தான். என்னென்ன டெக்னாலஜிலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறோம், மாணவர்களை எப்படி மோட்டிவேட் பண்ணுறோம், எந்த மாதிரியான அவங்ககிட்ட வந்து பதில் வாங்குகிறோம் அப்படிங்கிறது தான். அடுத்து வந்து 20 வகையான மாணவர் பேச்சு, பீப்புள்ஸ் டாக் அப்படின்னு கேட்டிங்க, மாணவனுடைய பேச்சு, அவனோட வந்து பேச சொல்கிறது அல்லது அவனுக்கு ஆன்சர்ஸ் சொல்ல சொல்கிறது. அடுத்து பிறவகையான பேச்சுனா அப்படியே சைலண்ட்டாக இருக்கிறது, அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, இன்டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்கிறது. அப்புறம் ஆசிரியர் நேரடியாகவே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதுக்குள்ளே ஆன்சர்ஸ் சொல்கிறது. இந்த பிளாண்டர்ஸ்னுடைய கருத்தாய்வு பார்த்திங்கன்னா உற்று நோக்குதல் அல்லது பதிவு செய்தல், அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இன்டராக்ஷன் மேட்ரிக்ஸின் அல்லது சதுர அணியை வடிவமைத்தல், சதுரணியை பற்றி விளக்கம் அளித்தல், இன்டராக்ஷன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த அடுத்ததான் ஆசிரியர் நடத்தை நிறையளவு பகுப்பாய்வு அப்படின்னு சொல்லுவோம். இல்லை இன்டராக்ஷன் ஏரியாஸ், பிஹேவியர் ரேஷியோ அண்ட் இன்டராக்ஷன் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த பிளாண்டர்ஸ் வந்து கருத்தளவும் பகுத்தாவும் முறையினுடைய நிறைகளும் என்ன சொல்கிறாருன்னா, மேக்ரோ டீச்சிங் வந்து நல்ல உத்தியை கொடுக்கக்கூடியது, இதுலேருந்து நல்லா ஃபீட்பேக் கிடைக்கும், இது நம்பத்தகுந்தவை அப்படின்னு சொல்கிறாரு. குறைகள்னு சொன்னோம்னா, வாய்மொழி பேச்சுக்கு மட்டுமே ஆசிரியர்கள் கவனம் செலுத்தினால மாணவர்களுக்கு வந்து போர் அடிக்கும், கலந்துரையாடல் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்து வெர்பல் இன்டராக்ஷன் கேட்டகரி சிஸ்டம்னு சொல்லக்கூடிய VICS, இது பிளாண்டரின் கருத்தை ஒத்தது தான். இதில் இரண்டு இருமுக கருத்தலாவுதல் வகை முறை அப்படின்னு சொல்லக்கூடிய ரெசிப்ரோக்கல் கேட்டகரி சிஸ்டம் RCS அப்படிங்கிறது 1967 ஃப்ளோரிடா பல்கலை சேர்ந்த ரிச்சர்ட் ஓபர் அப்படின்றவர் இதை சொல்கிறாரு. இது ஒரு நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்து ஈக்குவல் அண்ட் டாப் கேட்டகரி ETC அப்படின்றது வந்து இந்த அமைப்பின் வந்து RCS முறையை போன்றது. 1970 அட்லாண்டா பல்கலைக்கழகத்தில் ஏர்னஸ்ட் எல் பெட்லி மற்றும் எடித் மில்லர் அப்படின்றவங்க தான் இந்த முறையை பயன்படுத்துகிறாங்க. டீச்சிங் எய்ட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இதில் பாரம்பரிய முறையிலான ஒளி வடிவமைப்பு, ஒளியும் காட்சி வடிவமைப்பு, ப்ராஜெக்டர் யூஸ் பண்ணுறது, நான் ப்ராஜெக்டர் யூஸ் பண்ணுறது, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறது, OHP யூஸ் பண்ணுறது, அசைவு படங்கள், அட்டைகள், கருத்து படங்கள், இது போக நம்ம வந்து விளக்கப்படங்கள் சொல்கிறது, கரும்பலகை, நம்முடைய புக்கு, ஃப்ளாஷ் கார்டு, பெரிய ஊடகம் அப்படின்னு சொல்லலாம், கணிப்பொறி, டிவி, VCR, படச்சொல், ஒளிநாடா, இது எல்லாமே நம்ம வந்து துணை கருவிகள்னு சொல்லிக்கலாம். அடுத்து கற்பித்தலுக்கான திட்டமிடல்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா 3, லெசன் பிளான், யூனிட் பிளான், ஆண்டு அதாவது இயர் பிளான் சொல்லிக்கிறோம். அந்த பாடத்திட்டம்ன்றது ஒரு முழு பாடத்தினுடைய ஒரு பகுதி. லெஸ்ஸர் அப்படின்றவரின்படி பாடத்திட்டம் என்பது செயலுக்கான திட்டம் அப்படின்னு சொல்கிறாரு. குட் அப்படின்றவர் வந்து பாடத்திட்டம் என்பது பாடத்தின் முக்கியமான பகுதிகளை வரிசைக்கிரமாக மாணவர்களுக்கு கற்பித்தலை வழங்கும் செயல் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் ஹெர்பர்ட் அப்படின்னு சொல்கிறவர் 6 படிநிலை சொல்கிறாரு. தொடர்ந்து ஊக்கப்படுத்துதல், வழங்குதல் அதாவது ப்ரெசன்டேஷன், தொடர்பு படுத்துதல், கம்பேரிசன் அண்ட் அசோசியேஷன், ஜென்ரலைசேஷன், அப்ளிகேஷன் அண்ட் ரீகேப்சுலேஷன். நாம் வந்து லெசன் பிளானில் என்ன எழுதுகிறோமோ அது மாதிரி இருக்கும்.
யூனிட் பிளான் சொல்கிறது ஒரு யூனிட்டுக்கு மட்டும் உள்ளது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாடப்பொருளை சிறப்பு, அதாவது ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்ஜெக்டிவ்ஸ் அண்டு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்ஜெக்டிவ்னு பிரித்து அந்த பாடத்தில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ லெசன் பிளான் வேறு, யூனிட் பிளான் வேறு. லெசன் பிளான் சொல்கிறது டெய்லி நாம் வந்து செயல் திட்டம், அண்ட் யூனிட் பிளான்ங்கிறது ஒரு 6 to 10 பாட வேலைகளுக்கு தயாரிக்கிறது. இந்த வித்தியாசத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட போதும். ஆண்டு பிளான் வந்து ஒரு ஆண்டுக்கு நம்ம என்னென்னலாம் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறது, அதுதான் ஆண்டு. அடுத்து கற்றல் நோக்கங்களின் வகைப்பாடு, டாக்ஸ்டனமி ஆஃப் எஜுகேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் பை பெஞ்சமின் எஸ் ப்ளூம். இது இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்விகள் இருக்கும். இந்த பெஞ்சமின் எஸ் ப்ளூம் வந்து 1956 கற்பித்தல் நோக்க வகைப்பாடுகளை சொல்கிறாரு. இவருடையதை பேஸ் பண்ணி தான் நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்ஸ் ஆஃப் லெசனை எழுதுவோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவருடைய அந்த அப்ஜெக்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எவாலுவேஷன், அனாலிசிஸ், அப்ளிகேஷன், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நாலேஜ்னு சொல்லுவோம். ஹீ அண்டர்ஸ்டாண்ட், ஹீ அனாலிசிஸ், ஹீ எவாலுவேட், ஹீ சிந்தசைஸ் அப்படின்னா நம்ம வந்து அந்த அப்ஜெக்டிவ்ஸில் எழுதுவோம். அடுத்து எழுச்சி சார்ந்த உட்கூறுகளும் இதுவும் அதே மாதிரி தான். எப்படி வந்து நம்ம வந்து மாணவர்களுக்கு வந்து அந்த அப்ஜெக்டிவ்ஸை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு உட்புகுத்துதல் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து டேவ் என்பவர் வந்து அதே மாதிரியே சொல்கிறாரு, இமிட்டேஷன், மேனிபுலேஷன், அதே மாதிரி ஆர்டிகுலேஷன் அண்டு ப்ரிசிஷன், அதை பின்பற்றுதல், கையாளுதல், துல்லியம் அண்டு தெளிவாக்குதல் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து டெஸ்ட் அண்டு மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டோன்னா, டெஸ்ட் அப்படின்னா மதிப்பிடுதல், அளந்தறிதல் ப்ளஸ் சீர்தூக்கி பார்த்தல். இதில் அடைவு சோதனைன்னு சொல்லக்கூடிய அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் இருக்குது. ஆசிரியரால் வந்து எப்படி மாணவர்கள் என்னென்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த அடைவு டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி இருக்கும், அப்ஜெக்டிவ் சம்மந்தமான இருக்கணும், ரிலையபிலிட்டி சம்மந்தமான இருக்கணும், வேலிடிட்டி சம்மந்தமான இருக்கும். இதெல்லாம் வந்து ஆசிரியர்கள் அமைக்கப்பட்ட அடைவு சோதனை. அடுத்து தரம்படுத்தப்பட்ட அடைவு சோதனை, ஸ்டாண்டர்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் என்னென்ன இருக்குன்னா முன்னறிவு சோதனை, பிராக்னடிஸ் டெஸ்ட், டயக்னிஸ்ட் டெஸ்ட், குறையறி சோதனை, குறியளவு சோதனை, கிரிட்டேரியன் ரெஃபரன்ஸ் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய CRT, அடுத்து தரமளவு சோதனை, அப்புறம் வயது தரம் நிலை பற்றி அறியக்கூடிய ஸ்பீட் டெஸ்ட், பவர் டெஸ்ட், ஓரல் டெஸ்ட், ரிட்டன் டெஸ்ட், பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட், அப்ஜெக்டிவ் டெஸ்ட் அப்படின்னு நிறையா டெஸ்ட்டு இருக்குது. அப்போது இந்த இதோட இந்த சாப்டர் நம்பர் 8 எபிசோடு 2 நிறைவுக்கு வருது. சைக்காலஜியில் எல்லா பாடப்பகுதிகளும் உங்களுக்கு விளக்கியாச்சு. நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த பாடப்பகுதியை நீங்கள் ஒரு முறை இரண்டு முறை கேட்டுட்டு ஒரு சின்ன பேனா பென்சில் நோட் பண்ணி ஒரு கட்டம் போட்டுக்கிட்டு யார் யார் என்ன சொல்கிறாங்க, எதோட தொடர்புடையவங்க, என்னென்ன திட்டத்தோட தொடர்புடையவங்க, யார் என்ன சொன்னாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை நீங்கள் முழுமையாக எழுதி வச்சுட்டு உள்ளே போய் படித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நினைவூட்டில் வந்துடும். சைக்காலஜியில் 10 மார்க், எஜுகேஷனில் 10 மார்க், ஜிகேல 10 மார்க்குன்னு முழு மதிப்பெண் நீங்கள் வாங்கினீங்கன்னா சப்ஜெக்டில் மார்க் கம்மியாக எடுத்தால் கூட இது உங்களுக்கு உந்துதலாகவும் தூண்டுகளாகவும் இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அனைத்து ஆசிரியர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த பதிவில் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனல். நன்றி, வணக்கம்.